இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் சொல்றாங்க. இவர் எல்லாரும் போற ட்ராக்ல போவே இல்லை, தனக்குன்னு ஒரு ட்ராக்கை கிரியேட் பண்ணாரு. அதுல இலக்க போய் அடைஞ்சிடலாம், ஆனா போற பாதையெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான் அப்படின்னாங்க. சோ நான் ஸ்டார் ஆகணும், அதுக்கு முடி ஸ்டாரை வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்தாரு. ஒரு சில டேரக்டர்ஸ் இருப்பாங்க, என்னங்க நடிக்கிறீங்க, ஒழுங்கா நடிக்க ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஆனா நடிச்சு காட்ட மாட்டாங்கன்னுவாங்க. சோ கேமராக்கு முன்னாடி பயங்கரமா நடிக்கவும் தெரியும், கேமராவுக்கு பின்னாடி நின்று நடிக்க வைக்கவும் தெரியும். அப்படி ஒரு பயங்கரமான திறமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒருத்தர். இவர் நான் செட்ல பாத்திருக்கேன், கேரவன்ல இருந்து இறங்கினாருன்னா கரெக்டா பேக்கப் சொல்ற வரைக்கும் ஒரு இடத்துல உட்கார கூட மாட்டாரு. அந்த எனர்ஜி அப்படி ஹோல்ட் பண்ணு நினைப்பாரு. சோ அப்படி எல்லாருடைய பாராட்டுகளும் பெற்றிருக்க, வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, எல்லாருடைய ஃபேவரட் எஸ்ஜே சூர்யா சார் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். ஆக்சுவலா நேத்து வந்து இந்த மாநாடு தெலுங்கு டப்பிங் நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ட்ட கேட்டு போய் பேசி பார்த்தா அது தமிழை விட இன்னும் பயங்கரமா வந்துகிட்டு இருக்குது. அது ரொம்ப சூப்பரா வந்துருக்கு. மாநாடுன்னு ஆரம்பிச்சாலே எல்லாமே நல்லா தாங்க வருது, அதுதான் அதோடைய பெரிய சிறப்பான ஒரு விஷயம். வர 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 எங்க ஆரம்பிக்கிறது? இந்த மேடைக்கு வந்துட்டு போயிருந்த நம்ம சரி, நேத்து தெலுங்கு நேத்து தெலுங்குல டப் பண்ணத எஸ்எஸ்சி சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன். ஒச்சாடு கால்ச்சாடு சச்சாடு ரிப்பீட்டு, ஒச்சாடு சச்சாடு கால்ச்சாடு ரிப்பீட்டு, ஒச்சாடு சச்சாடு கால்ச்சாடு ரிப்பீட்டு. ஈரோடு கூட ஒச்சாடு கால்ச்சாடு ரிப்பீட்டு. நாவல்ல காது அண்ணையா, நாவல்ல காது. ஐயோ பாருங்க, தெலுங்குல விட வேற லெவல்ல கலக்க போகுது. ஒன்னே தமிழ்லையா வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு. அதாவது எனக்கும் சிம்பு சாருக்கும் அப்படி ஒரு கனெக்ட் உண்டுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நியூ டைம்ல இருந்து நான் நியூ டைம்ல அன்பியார் டைம்ல எல்லாம் சில நேரம் அன்பியார் வந்து அவரே டைரக்ட் பண்ண சொல்லிட்டு நான் உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டீகேடுக்கு அப்புறம் நான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணுறேன். ஏன்னா அவர் ஒரு இதில் பிஸி ஆகிட்டார், நானும் ஒரு பக்கம் போயிட்டேன். இந்த படத்தில் எப்படி எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ட் இருக்கோ, அது மாதிரி ரியல் லைஃப்பில் கூட எங்களுக்கு ஒரு கனெக்ட் உண்டு. அவர் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன், அவர் ஸ்ட்ரகிள் அனுப்பிச்சா நானும் ஸ்ட்ரகிள் அனுப்பேன். இப்போ அவர் நல்லா ஆகிறாரு, நானும் நல்லா ஆகிட்டே வரேன். எங்களுக்குள்ள அப்படி ஒரு சொல்லாத ஒரு இது உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு எனர்ஜிங்க, இஸ் அ சன் ஆஃப் எனர்ஜி. அதாவது டிஆர் சார் வந்து இந்த ஸ்டேஜில் டிஆர் சார் இருந்தா எப்படி சொல்லுவாருன்னு என்ன சொல்லட்டுமா? என் பையன் எஸ்டிஆர், அவருக்கு பக்கத்தில் இருக்குடா போடணும் ஸ்டாரு, ஸ்டாருக்குள்ளே அவன் இருக்காண்டா எஸ்டிஆர், அது பக்கத்தில் ஏ சேர்த்தா ஸ்டாரு. அதனால அதாவது ஒரு ஒரு லிட்டில் ஸ்டாராக இருந்து இன்னைக்கு யங் சூப்பர் ஸ்டார் ஆகி அவங்க அப்பா சொன்ன மாதிரியே இந்த இண்டஸ்ட்ரியில் கூடி சீக்கிரம் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய அத்தனை தகுதியும் உள்ள எஸ்டிஆர் என் நண்பன். முதல்ல என் நண்பன், அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நான் வந்து ஹைதராபாத்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து என்னை கட்டி பிடிச்சப்ப நான் கூட கொஞ்சம் ஒரு பழைய ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆனால் அவர் என்னை அந்த சேம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு என்னை வந்து தழுவி கொண்டார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை நான் வந்து நான் மென்ஷன் பண்ணணும். மிகச்சிறந்த ஒரு நடிகர், சில சில காரணங்களால் ஒரு சின்ன டைம் எடுத்துக்கிட்டார், அது நல்லது தான். இந்த ராமனுக்கே 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு தான் வரணும்னு இருக்குது, அப்புறம் நம்ம சேசி அதுக்கு தான். அது மாதிரி அன்னைக்கு இந்த சாங் பார்த்தீங்கன்னா எண்டில் அந்த சாங் பார்க்கும்போது
அந்த சாங் சார் யுவன் சார் வேற லெவல்ல அந்த பிஜிஎம்க்கு வந்து நான் ரொம்ப அடிக்ட் நான் அதுக்கு வந்து பயங்கரமான அடிக்ட் அதை சாங்கா பார்க்கும்போது அதுவும் அதை எஸ்டிஆர் சார் வந்து அதில் வந்து வழக்கமாக ரொம்ப ஹைப்பராக பாடியிருப்பார் இதில் வந்து கூலாக பாடினது வந்து செம மேஜிக்கலாக இருந்துச்சு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு டெஃபினட்டாக அது வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பாக அந்த படத்தில் இருக்க போகுது முதல்லேருந்து நான் ப்ரொடியூசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் சுரேஷ் காமாட்சி சார் இந்த படத்துக்கு பட்ட கஷ்டம்ன்றது படத்துக்கு கஷ்டம் வராமல் எல்லா கஷ்டத்தையும் அவர் வாங்கி வச்சுக்கிட்டார் சார் அது மட்டும் நான் சொல்லுவேன் சார் உண்மையாகவே சொல்கிறேன் நான் ரியலி அந்த படத்தை அதாவது என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தனக்கு தாங்கிக்கிட்டு படத்தில் அதை கொஞ்சம் கூட காட்டாமல் ஒரு மனுஷன் முன்னாடி நின்னார் சார் அப்படியே நின்னார் சார் இந்த படத்துக்கு உண்மையாகவே சூப்பர் அவர் வந்து அதாவது இந்த 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 படம் என்ன என்னென்ன சந்திக்கல கொரோனா பல பல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாங்கி இன்னைக்கு வந்து எவ்வளோ இவர் முடிச்சிருவாரா படத்தை முடிச்சிருவாரா ரிலீஸ் பண்ணிடுவாரா இப்படியெல்லாம் சில இதுகள்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் சைலண்ட்டாக கூலாக அந்த படத்துக்கு வேண்டியபடி வெங்கட் பிரபு சார் ஆசைப்பட்டபடி சிம்பு சார் சொன்னபடி அவருக்கு கொடுத்த வாக்குப்படி இந்த படத்தை சூப்பராக எடுத்து முடிச்சிருக்காருன்னா அதுவே மாநாடுக்கு முதல் வெற்றி சார் அது உண்மையாக சொல்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப தேவையான இண்டஸ்ட்ரியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் பாலிவுட் வரைக்கும் போகிற ஒரு மிகச்சிறந்த ப்ரொடியூசர் நம்ம சுரேஷ் காமாட்சி சார் அது வந்து மார்க் மை வேர்ட் சார் அதை மட்டும் வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இது பண்ண போகுது வெங்கட் பிரபு சார் அந்த கதையை வந்து என்கிட்ட சொன்னப்ப ஐ வாஸ் அமேஸ்ட் உடனே ஒரு ட்விட் போட்டேன் இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டப் அப்படின்னு சொல்றது உண்மையாக வெங்கட் பிரபு சார் அந்த நேரேட் பண்ணி முடித்தோடனே நான் அவரை கட்டி பிடிச்சேன் நான் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் அவரை கட்டி பிடிச்சி என்னுடைய சந்தோஷத்தை நான் தெரிவித்தேன் அங்கேயே இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்லாம் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு 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 பிரீஸியான ஒரு கேரக்டருங்க அவர் எந்த டென்ஷன்லேயும் அவர் என்ன டென்ஷன் வந்தாலும் அவர் கூலாக இருப்பார் ஆனால் வேலை மட்டும் பிரமாதமாக நடக்கும் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி அவர் வந்து நான் தான் சொல்லிட்டேன் இனிமேல் பேன் இண்டியன் ஃபிலிம் தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் எது பண்ணாலும் இனிமேல் வந்து ஹிந்தி தமிழ் தெலுங்கு அப்படி தான் பண்ணணும் அது அந்த அளவுக்கு பண்ணணும் ஆனால் அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஒரு மிகச்சிறந்த பொட்டன்ஷியாலிட்டி உள்ள ஒரு டைரக்டர் தாட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குது விஷன் இருக்குது இவ்வளோ மாநாடு கூட்டம் கிட்ட எல்லாத்தையும் வச்சு அதுவும் இந்த கதையை நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் இதில் எத்தனை லூப்பு எத்தனை அதாவது அவ்வளோ அதாவது ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஓகே ஒரு 10 படம் ஒரே டைம்ல எடுத்தா ஒருத்தனுக்கு என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்கணுமோ அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் வேணும் இந்த டைரக்டருக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கதை அந்த கதையை மிக சிறப்பாக டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு வெங்கட் பிரபு சார் டப்பிங் பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட மாடுலேஷன் கழுத்து நரம்பு முதுகு வலி எல்லாமே வந்துருச்சு இப்போ தெலுங்கும் பண்ணுன்னு சொல்லிட்டு நானே சொல்லி போய் மாட்டிக்கிட்டு உள்ள உட்காந்து சரி வலியா இருக்கு அப்போதான் பார்த்துட்டு அதை டப் பண்ணி முடிச்சுட்டு அதை பார்த்தேன் பார்த்தப்போதான் தோணுச்சு தீபாவளிக்கு வர்றது வரல அப்படின்லாம் சொல்ல டேய் படம் வர அன்னைக்கு தான்டா தீபாவளி இந்த படம் தான்டா தீபாவளி ஏன்னா அப்படி ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு சரியான எனர்ஜி உள்ள ஒரு 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 படம் என்ன சொல்ல நிறையா சொல்லணும் டைமும் கம்மியாக இருக்குது எல்லாரும் யுவன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் வாசி காஸ்டியூம் அப்புறம் பிரவீன் எடிட்டர் சார் உதயா சார் நம்ம மகாத் நண்பர் மகாத் அப்புறம் என்னுடைய நண்பர் எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன் சுப்பையா சார் தான் தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிக்க போகிறாரு நாட் ஓன்லி ஹிம் அவற்றை படம் வாங்க போகிற எல்லா தியேட்டருக்காரங்களும் மக்களும் எல்லாரும் சந்தோஷத்தை பரப்ப போகுது தியேட்டர் பூரா மாநாடு மாதிரி கூட்டம் ஜேஜேன்னு இருக்க போகுது மாநாடு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் வெங்கட் பிரபு சார் டீமில் இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு சார் சார்கிட்ட சொன்னேன் சார் ஏன்னா அவர் ஃபுல் பிஸியில் இருப்பார் அவ்வளோ கூட்டங்களை சமாளிச்சுக்கணும் சார் எனக்கு யாராவது உங்கள் அசிஸ்டண்ட் யாராவது ஒருத்தர் உங்கள் டேஸ்டில் உள்ள ஒருத்தர் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பேன் அவரோட கோ டைரக்டர் வீர் எனக்கு கொடுத்தாரு ஸோ அவர் வந்து கரெக்டாக டைரக்டருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றது என் கூட படம் முழுக்க உட்காந்து கோஆர்டினேட் பண்ணார் பிச்சமணி சார் எல்லாருமே என் கூட ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணாங்க யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அஞ்சனா வந்தாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா இல்லை தேங்க்யூ ஸோ மச் மாநாடு என்ன சாரி எங்க அவரு மறந்தாலும் நீங்க தாங்க ஸ்டாரு
சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தினுடைய கதாநாயகி கல்யாணி, அவங்க வந்து ஆக்சுவலாக மெயினாக இந்த படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்க கெமிஸ்ட்ரியை விட ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் தான் பயங்கர கெமிஸ்ட்ரி. அப்புறம் டி சிவா சார் சொன்னார், எஸ் ஜே சூர்யா பெரிய வில்லன்னு. நோங்க நோங்க, எஸ் ஜே சூர்யா என்றைக்குமே வில்லன் கிடையாது, எஸ் ஜே சூர்யா என்றைக்குமே லீட் ஆக்டர் தான். அது வந்து நான் வந்து இப்போ ஐ ஆம் இன்வால்வ் இன் ஃபைவ் ப்ராஜெக்ட்ஸ், ஒன்று பொம்மை, இன்னொன்று கடமைச்சை, ரெண்டு படத்தை நான் வந்து லீட் ஆக்டராக பண்ணுறேன், இன்னொன்று வந்து நம்ம மாநாடு டான், ரெண்டுலேயும் வந்து நான் வில்லனாக பண்ணுறேன், ஒரு வெப்சீரிஸ் பண்ணுறேன், அஞ்சு படம் பண்ணுறேன். இப்போது ஏப்ரலுக்குள்ளே இந்த அஞ்சுமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நமக்குன்னு ஒரு இடம் கிடையாது, எல்லா இடமும் நம்ம இடம் தான், அப்படி வச்சுக்கலாம். அதான் சொன்னேன், சிம்பு சார் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன், அவ்வளோதான். அந்த மாதிரி எங்களுக்கு கேட்டு. எனிவே, சிம்பு சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒன் மோர் திங், இந்த இடத்துல நம்ம இது பண்ணணும், நம்ம மாநாடு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் தெலுங்கு டப்புனு போட போனாங்க. ஏ போடாதீங்கடா போடாதீங்கடா, எனக்கு இந்த ஸ்பீக்கரில் கேட்க நான் விரும்பலை, நான் ரியலாக நல்ல ஸ்பீக்கரில் கேட்கணும். ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதாவது வாசி ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி எப்போவுமே வந்து யுவன் வந்து நான் பொம்மை படத்துக்கு எனக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருந்தார் யுவன் சார், அதை பார்த்துட்டு நான் போட்டது வந்து கிங் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு போட்டிருந்தேன், அது உண்மைதான். அது மாதிரி வாசிக்கு சொன்னாங்க, வழக்கமாக மங்காத்தால கூட ஒரு தீம் போட்டுட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் போட்டிருப்போம், அப்படி இதில் வந்து ஆனால் மாநாடில் ஒவ்வொரு ரொம்ப 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 தேங்க்ஸ் டு நம்ம வெங்கட் பிரபு சார், என்னை இந்த படத்தில் பார்ட் ஆஃப் ஃபிலிமாக என்னை எடுத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ. சீக்வன்ஸுக்கும் புதுசு புதுசாக ரீ ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் அப்படியே. அதாவது இது வந்து கம்ப்ளைண்டா இல்ல, அது ஒரு படம் ஒரு கலைஞன் அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்ற ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்ல விரும்புறேன். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதானே, காமன் தானே, எல்லாரும் அதான பண்ணிட்டு இருக்காங்க, நான் இங்க யாரையும் மாட்டி விடல. அதனால என்கிட்ட எது சொன்னாலும் பார்த்து சொல்லுங்க. எனிவே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, அதெல்லாம் சொல்றது. எனிவே தேங்க்யூ சோ மச். பிஜிஎம், பிஜிஎம் வந்து இப்போ பிஜிஎம் கிங் தான், பட்டை கிளப்பிட்டாரு உண்மையாகவே. ஃபைன், எனிவே ரொம்ப சந்தோஷம், என்னமோ சொல்லணும்னு நினச்ச மாதிரி. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் நன்றி. ஓகே, தேங்க்யூ.